ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். பிஜேபி வந்து ரகசிய திட்டம் போட்டிருக்காங்க. அந்த ரகசிய திட்டத்துக்கு ஆப்போசிட்டா ஸ்டாலின் வந்து வேற ஒரு ரூட் போட்டிருக்காரு. இதெல்லாம் பார்த்து பயங்கர அதிர்ச்சியில வந்து அதிமுக இருக்கு. அதிமுக அதிர்ச்சிக்கு வந்து பின்னாடி இருந்து வைத்தியம் கொடுக்குது அமமுக. இந்த நிலைமையில வந்து இதுக்குள்ள நம்ம வந்து உள்ள வந்து புகுந்து ஒரு புதுசா ஏதாச்சும் பண்ணலாமான்னு கமல் பிளான் போடுறாரு. அடே அப்பா, மண்டை காயிற மாதிரி இருக்குங்க. 2021 தேர்தல் சொல்லி மக்கள் பேசிக்கிறாங்க. அப்ப சசிகலா டிடிவியோட அரசியல் நிலை வந்து பெரிய குழப்பத்தை உண்டாக்குறது மட்டும் இல்லாம ஏடிஎம்கேல வந்து பிஜேபிக்கு சீட்டு ஒதுக்க சொல்லி பிஜேபி கேட்கறது மட்டும் இல்லாம அமமுகவுக்கு சீட்டு ஒதுக்குன்னு சொல்றாங்க. அதனால வந்து பிஜேபியோட இந்த பிரஷரை வந்து ஏடிஎம்கே வந்து எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. அதுக்கு என்ன காரணம்னா அமமுகவை உள்ள விட்டா நம்ம வெளியே போயிடுவோம்னு பயப்படுறாங்களாம் இபிஎஸும் ஓபிஎஸும். இன்னொரு பக்கம் வந்து இந்த அரசியல் கட்சிகள்ல வந்து திமுக அதிமுகவுல சீட்டு கிடைக்காத சின்ன சின்ன கட்சிகளை எல்லாம் சேகரம் செய்யறதுக்கு முயற்சி பண்றாரு டிடிவி தினகரன் வேற பேசப்படுதுங்க. அவர் மட்டும் இல்ல, அதே நிலையை எடுக்கிறாராம் கமலஹாசனும். அப்புறம் வந்து இந்த சரத்குமார் வந்து தனியா ஒரு கட்சி வச்சு அந்த கட்சியில வந்து அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளருங்கிற மாதிரியும் நாங்க தனி சின்னத்துல நிப்போம், எங்களை வந்து கூட்டணியில சேர்த்துக்கிட்டு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு யாரும் கொடுத்தாங்கன்னா அப்படி தரம் குறைச்சி எங்களை மதிவு போட்டா அதெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு பேசியதால அவரை வந்து அதிமுக கூட்டணி வந்து கூட்டணிக்கு அழைக்கலன்னு சொல்லப்படுது. இந்த நிலையில அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்ப நான் முதல்வர் வேட்பாளர் கிடையாது, முதல்வர் சீட்டு வேணா ஒண்ணு வேணா, எம்எல்ஏ சீட்டாச்சும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப வந்து சரத்குமார் வந்து கமலஹாசன் போயிட்டு பேசிட்டாரு. கமலஹாசனை வந்து முதல்வர் வேட்பாளரா ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து இந்த முஸ்லீம் ஓட்டுகள் கிறிஸ்தவ ஓட்டுகளை எல்லாம் சிறுபான்மையினர் ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு வந்து பிஜேபி வந்து ஒரு புது பிளான் போட்டிருக்குது. அந்த புது பிளான் என்னன்னா ஓவைசிங்கிற ஒரு மஜ்லிஸ் கட்சி தலைவர் ஓவைசிங்கிறவரை வச்சு முஸ்லீம் வாக்குகளை பிரிச்சுட்டா திமுக பலகீனம் ஆயிடும், அது மூலமா பிஜேபி ஜெயிக்கலாம்னு ஒரு திட்டம் போடுதுன்னு சொல்றாங்க. அது எப்படி இங்க தமிழ்நாட்டில் சாத்தியமாகும்? தமிழ்நாட்டில் வந்து சிறுபான்மை கட்சிகளை சிறுபான்மை சமுதாயத்தை ஆதரிக்கிற கட்சிகளா இருக்கிற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கு, மனிதநேய மக்கள் கட்சி இருக்கு, எஸ்டிபிஏ இருக்கு. இன்னும் சொல்ல போனா அரசியல்ல நிக்காம ஆதரவு கொடுக்கிற நிறைய அரசியல் கட்சிகள், தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்து, இந்தியன் தவ்ஹீத் ஜமாத்து, இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்கிற சூழ்நிலை, தமுமுக இப்படிலாம் இருக்கிற சூழ்நிலையில இவருக்கு இங்க என்ன வேலைங்க? மஜ்லிஸ் கட்சிக்கு இங்க வேலையே இல்லை, அவங்களுக்கு ஆளுமே இல்லைன்னு சொன்னாலும் ஆனா பிஜேபி என்ன சொல்லுதான், மறைமுகமா பிஜேபிக்கு திட்டுற மாதிரியே திட்டிக்கிட்டு ஓவைசி நீங்க எலெக்ஷன்ல நில்லுங்க, அப்ப நீங்க ஏதோ முஸ்லீமுக்கு ஆதரவு கொடுக்குற ஆறு மாதிரி நினைச்சுக்கிட்டு முஸ்லீம்கள்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா ஒரு 500 ஓட்டு வந்தா கூட அது வந்து திமுக உடைய வெற்றியை பாதிப்படைய வைக்கும், எங்களுக்கு பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் அது வந்து பிளஸ்ஸா இருக்கும்னு சொல்லி பிஜேபி பிளான் போட்டு கொடுத்து அந்த பிளானை நடத்துறதுக்கு ஓவைசி தமிழ்நாட்டுக்கு வர்றாருன்னு சொல்றாங்க. அப்படி வந்தாலும் அவருடைய திட்டம்லாம் இங்க பலிக்காதுன்னு சொல்லி மற்ற அரசியல் கட்சிகள் சொல்றாங்க. இந்த நிலையில வந்து காங்கிரஸ் வந்து எப்படியாவது தமிழ்நாட்டில் வந்து ஒரு கணிசமான சீட்டுகளை பிடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நிலையில வந்து ராகுல் காந்தி அவர்களை வந்து பிரச்சாரத்தில் இறக்கி விட்டு அவர் தமிழ்நாடு முழுக்க ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய இந்த பிரச்சார பலத்தை வச்சு அது தன்னுடைய சீட்டை அதிகமாக கேட்குது. இப்படி காங்கிரஸுக்கு அதிகமான சீட்டு கொடுத்துட்டா நம்மளுக்கு ஒருவேளை பலம் குறைஞ்சு போயிருமோ அப்படிங்கிற பிளான்ல இருக்கு. யார் எப்படி திட்டம் போட்டாலும் ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போறாரு அப்படிங்கிற மாதிரி திமுகவில் வந்து குசியா இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்றாங்க. இப்ப திமுக உடைய தலைவர் ஸ்டாலின் என்ன கணக்கு போடுறாராம், ஒருவேளை திமுக வந்து வெற்றி வாய்ப்புக்கான 117 சீட்டுகளை தாண்டி வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு 10-20 சீட்டு கூட ஒரு 120-130 வந்துட்டா கூட பிஜேபி வந்து அதோடைய பண செல்வாக்குல வந்து திமுக யாரையாவது ஆளை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட ஏற்பட்டாலும் ஏற்பட்டு விடும். அப்படி ஒரு நிலைமையை பிஜேபிக்கு நம்ம வாய்ப்பா கொடுத்து விட கூடாது. ஏன்னா பிஜேபி பல மாநிலங்களில் ஒரு 30 சீட்டு இருக்கிற மாநிலத்தில் ஒரு சீட்டு தான் பிஜேபி ஜெயிச்சிருப்பாங்க, ரெண்டு சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. அப்படி ஜெயிச்சுக்கிட்டு 20 சீட்டு உள்ள கட்சிகளில் உள்ள எம்எல்ஏக்கெல்லாம் விலக்கி வாங்கி அங்கு பிஜேபி ஆட்சி அமைக்கிற வரலாறுலாம் நிறைய இருக்குது. இப்படி எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு அந்த பிஜேபியுடைய திட்டத்தை முறியடிக்கணும்னா திமுகவில் அதிகப்படியான எம்எல்ஏ இருக்கணும். அதனால கிட்டத்தட்ட 180 தொகுதிகளில் மட்டும் உதயசூரியனில் போட்டிக்கிட்டு 150-160 இடங்களில் வந்து திமுக
திமுக மட்டுமே ஜெயிக்கணும், தோழமை கட்சிகள் எல்லாமே சேர்ந்து 200 சீட்டுகளை வந்து நிச்சயமா வென்றணுங்கிற ஒரு குறிக்கோளோட ஸ்டாலின் அவர்களோட திட்டம் போட்டு அதுக்கான ஒரு களப்பணியில வந்து மும்முரமா இருக்காருன்னு சொல்லப்படுது. இன்னும் சொல்ல போனா திமுக உள்ள மற்ற தலைவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா 200 இல்லங்க 234மே இந்த திமுக கூட்டணி வெற்றி பெறும். காரணம் என்னன்னா திமுக கூட்டணியில இருக்கிற எல்லா கட்சிகளுமே வந்து முதலமைச்சர் வேட்பாளர் வந்து அவர் ஸ்டாலின், தளபதி ஸ்டாலின் தான் அவர்கள் ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கூட்டணி வந்து கொள்கை கூட்டணியா இருக்கு. அதே சமயம் பிஜேபி கூட்டணியா இருக்கிற அதிமுகவுல இருக்கிற எல்லாருமே முதலமைச்சர் வேட்பாளரா இருக்கிறாங்க. ஒருவேளை அந்த பிஜேபி கூட்டணியில வந்து எல்லாரும் அதிமுக சில சீட்டு அந்த மற்ற கூட்டணிலாம் கொஞ்சம் சீட்டு வந்தாலும் ஒரு 2-3 சீட்டு தான் பிஜேபி வந்தா கூட ஆபத்து. 3 இடத்துல ஜெயிச்சுட்டு கூட முதலமைச்சர் நாங்க தான் அவங்க சொல்லிட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கவே விடாம ஒரு இடத்துல கூட அவங்களை ஜெயிக்க வைக்க கூடாதுங்கிறதுல திமுக திட்டம் போட்டு செயல்படுதுங்கிறாங்க. ஆக கூடிய விரைவில் வந்து நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல வந்து என்ன நடக்க போகுது, யார் முன்னணியில் வரப்போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறப்ப அந்த திமுக காரங்க முழுமையா சொல்றாங்க 234 நாங்க பிடிச்சி தளபதியை வந்து முதலமைச்சர் இருக்கையில் இருக்க வச்சே தீர்வுன்னு சொல்லி திமுக மட்டும் இல்லைங்க அவங்க தோழமையில இருக்க இந்திய தேசிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இது மாதிரி எல்லா கட்சிகளுமே வந்து ஒரே குரல்ல சொல்றதுனால இந்த முடிவானது திமுகவுக்கு ஜாதகமா பெரிய வெற்றியை கொடுக்குங்கிற மாதிரி பேசப்படுது. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற இந்த செய்தியை உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேர்தல் வரைக்கும் இதே போன்று உள்ளது உள்ளபடி உள்ள செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.